In the New York New Electronics Summer Weeks, some offers on electronics only for 3 days from 31st December to 2nd January 2021. Electronics and Home Appliances 1 year extended warranty free plus 5000 worth home store coupons free. இதுக்கு மேல பட்ஜெட் ஃபைனான்ஸ் இஎம்ஐ மூலமா வாங்கினா 6000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். பிக் பாஸ் சீசன் 4 86 டேஸ் மேலே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வாரம் நம்ம ஆல்ரெடி ப்ரோமோல பார்த்துருப்போம். இந்த வாரம் ரொம்பவே ஒரு க்ரூஷியலான வாரம், ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் முடியுது. அதோட சேர்ந்து 9 கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்க. காம்படிஷனும் ரொம்பவே டஃபாக போயிட்டு இருக்கு. இந்த 9 கண்டெஸ்டன்ஸ்ல யாரு எலிமினேட் ஆகி வெளியில வருவாங்க அப்படின்ற டவுட் வந்து எல்லாரு மதிலையும் இருக்கு. ஆல்ரெடி எவிக்டான சில கண்டெஸ்டன்ஸ், அதாவது சம்யுக்தா, சனம் ஷெட்டி, சுரேஷ் சக்கரவர்த்தி, அர்ச்சனா, நிஷா, ஜித்தன், ரமேஷ், இவங்களோட எவிக்ஷன்ல ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இன்னொரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. குறிப்பா சம்யுக்தா, சனம், சுரேஷ் சக்கரவர்த்தி, அனிதா சம்பத் ரொம்பவே ஒரு டஃப் காம்படிட்டரா இருக்கிறதுனால இவங்க இவ்வளவு சீக்கிரமா வெளியில வந்துட்டாங்களே அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் மாதிரி அன்அஃபிஷியலா பல முறை பல இடத்துல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அன்எக்ஸ்பெக்ட் தொடர்ந்து வந்து ஒரு சில பேர்கள் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்துகிட்டே இருக்கு. ரொம்பவே ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் இந்த அன்அஃபிஷியல் போலிங்ல இருந்தது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ரம்யா அவர்களுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் வோட்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி இனிஷியலா பிக் பாஸ் சீசன் 4 ல இருந்து நம்ம பாத்துட்டு இருப்போம், எல்லா கான்டெஸ்டன்ட்ஸும் சரி வெளியில இருக்கிற ஆடியன்ஸும் சரி கண்டிப்பா ரம்யா வந்து ஒரு டைட்டில் வின்னர் ஆவாங்க, கண்டிப்பா ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ரொம்பவே ஒரு டஃப் கான்டெஸ்டன்ட்டா இருக்கிற ரம்யா பாண்டியன் அவர்கள் நாமினேஷனுக்கு நிறைய வாட்டி வந்திருக்காங்க, ஆனா இந்த நாமினேஷன் less number of votes இருக்கு அப்படின்ட்டு பல பேர் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ரம்யா பாண்டியனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தும் எப்படி இவங்களுக்கு less number of votes வருது? ஆல்ரெடி கமலஹாசன் அவர்கள் வோட்டிங்ல நம்பர் கேம் ஆடாதீங்க அப்படின்ட்டு பல முறை சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் கேம் போய்கிட்டு இருக்கா, இல்ல நிஜமாலே ரம்யா பாண்டியன் தான் எலிமினேட் ஆவாங்களா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் பல பேருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய முறை அன்அஃபிஷியல் ஓட்டிங்கும் சரி அஃபிஷியல் ஓட்டிங்கும் சரி ரெண்டுமே சிங்க் ஆயிட்டு இவங்க தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ட்டு பல பேர் யூகிச்சிருக்காங்க. சோ இந்த வாரம் ரம்யா பாண்டியன் தான் எலிமினேட் ஆறாங்க அப்படின்ட்டு இந்த அன்அஃபிஷியல் போலிங் பார்த்தோன்னே ரொம்பவே பல பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி, வீட்டுல ஏதான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்களோட ஒப்பீனியனை ரொம்பவே பிரீஃபா கரெக்டான நேரத்துல பல முறை சொல்லியிருக்காங்க, அதை பல பேர் பாராட்டி இருக்காங்க. இவ்வளவு டிசர்விங் கண்டெஸ்டன்டா இருக்கிற இவங்க வெளியில வந்தா கண்டிப்பா இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். ஆல்ரெடி டஃப் காம்படிட்டர்ஸா இருக்க வேண்டியவங்க சனம், அனிதா சம்பத், சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் வெளியில வந்த உடனே பல பேர் அவங்களோட ஆதங்கத்தை சோஷியல் மீடியால தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இவங்கெல்லாம் டிசர்விங் கண்டெஸ்டன்ட்ஸ், இவங்களுக்கு கண்டிப்பா எலிமினேஷன் வந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த அன்அஃபிஷியல் போலிங் வழியா சப்போஸ் ரம்யா பாண்டியன் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பா மக்கள் சோஷியல் மீடியால கொந்தளிச்சிருவாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த அன்அஃபிஷியல் போலிங் உண்மையாகுமா என்ன அப்படின்னு தெரியல, எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அன்அஃபிஷியல் போலிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுலயும் இந்த போலிங்ல ரம்யா மறக்காம பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க.